ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னது அப்படின்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, எப்படி நடக்கும், நடக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் என்ன இருக்குது, அதே இதை சக்ரா சைட்லையும் அக்குபஞ்சர் சைட்லையும் பார்த்தா என்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ இதெல்லாம் ட்ரூ தானா, நம்ம நினைக்கிறத நடக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி விஷயமே. ஆனால் நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் ஸ்விட்ச் வேர்ட், நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வர்றதுக்குரிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். எனிவே, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணும். ஆனால் அது நிறைய பேர் ரொம்ப அக்செப்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதை செஞ்சும் பார்த்துருக்காங்க. பட் எனிவே, ஒரு சிலருக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எழுதுறதுனால என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும், அதுக்குரிய தெளிவுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எழுதுறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிறத நடக்கிறதுக்கு நான் ஒரு மூணே மூணு ஹேக் சொல்கிறேன். முதல்ல மூணு பாயிண்ட்ஸ் முதல் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மூணோட ரீசன் என்ன அப்படிங்கிறத, ஏன் இந்த மூணு அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட மோட்டிவேஷன் வந்து ஃபீலிங்ஸ் மூலமாக இருக்கணும். அதாவது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கும் போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படின்னா, அமுதா நீ பண்ணிரு, இதை செஞ்சிரு, உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கிறது வந்து சொல்கிறதோ இல்லை நினைக்கிறதோ அது வந்து வாய் வார்த்தை. ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படியே ஒரு சந்தோஷமாக, அப்படி நீ இதை பண்ணனா எப்படி இருக்கும் தெரியுமா, இதை நீ அச்சீவ் பண்ணால் எப்படி இருக்கும்ல, ஐயோ நாளைக்கு நான் இப்படி இருப்பேனா, எனக்கு நாளைக்கு இவ்வளோ கிடச்சிருமா, நாளைக்கு எனக்கு பிடிச்சமானவங்க என் கூட வந்துருவாங்களா, அப்போது அந்த வந்துடுற ஃபீல் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். ஸோ மோட்டிவேஷனுக்கு வேர்ட்ஸ் பத்தாது, தாட்ஸ் பத்தாது. நம்ம எல்லாத்துலேயும் நம்ம சொல்கிறோம், தாட்ஸ் வேணும், திங்க் பண்ணுங்கள், விஷயங்கள் யோசிங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் விஷுவலைசேஷன் மட்டும் பத்தாது, விஷுவலைசேஷன் வந்து ஃபீலிங்ஸோடு இருக்கணும். அடுத்து அப்ரிஷியேஷன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களா, ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு பணம் வேணும் அப்படின்னா, அந்த பணத்தை வந்து யாராவது, அதாவது வேற யாராவது அச்சீவ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லை உங்களுக்கே அது கிடச்சிருந்தாலும் சரி, ஓ சூப்பர் நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன்ல, அப்பா எவ்வளோ ஹாப்பியில், இவ்வளோ பணம் வந்தால் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இல்லை வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கூட வந்து பேசணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, ஓ இவங்க வந்துட்டாங்கன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்ல, சூப்பரில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். இல்லை மித்தவங்க அதை அச்சீவ் பண்ணாங்கன்னா அதை பார்த்து பொறாமப்படாமல், ஏய் சூப்பர் நீ இன்றைக்கி நீ அச்சீவ் பண்ணிட்ட, இவ்வளோ இன்றைக்கி எப்படி ஏர்ன் பண்ணல, சூப்பரில் அப்படின்னு சொல்லணும். இது எதனால அப்படின்னா, நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் என்ன விஷயத்துக்கு பண்ணுறீங்களோ அப்போது உண்மையாக நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களோட இமோஷன், நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹாப்பி ஆனால் மட்டுமே அடுத்தடுத்த விஷயங்கள், அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கும் ஈர்க்க தோணும். அது ஏன், அதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பின்னாடி என்ன சயின்டிஃபிக்காக இருக்குது, சக்கரங்கள் விஷயத்துலேயும் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. ஸோ நன்றி உணர்வுக்கு நான் ஒரு தனியாக ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன். நன்றி உணர்வுனால நம்ம உடம்புல என்னென்ன நியூரான்ஸ், அதாவது ஐ மீன் நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ், என்னென்னலாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, கிராட்டிடியூட் பண்ணும்போது மெயினான செரட்டோனின்ற ஹார்மோன், டோப்பமைன்ற ஹார்மோன்லாம் மெயினாக வந்து செரட்டோனின் வந்து பாடியில் செக்ரீட் ஆகுதுங்கிறதுக்கு ஸ்டடீஸே இருக்குது. ஸோ அதையும் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது ஏன் இந்த செரட்டோனின், இதுக்கெல்லாம் என்ன விஷயம், ஏன் இந்த மோட்டிவேஷன், அப்ரிஷியேஷன், ஏன் வந்து கிரேட்ஃபுல், இந்த மூணு பாயிண்ட்ஸையுமே நான் கொடுக்குறேன். இந்த மூணு பாயிண்ட்ஸையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ தான் நம்ம மெயின் திங்ஸ்க்கே வரோம். இந்த மூணு பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, ஓகே நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது, சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது. இது ஒரு ஸ்டடீஸ் தான், ஐ எம் நாட் அ நியூரோ சயின்டிஸ்ட், நான் அந்த ஒரு பாட்டில் நான் எதுவும் ஸ்பெஷலைஸ்ட் கிடையாது. பட் நியூரோ சயின்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் புக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்மளோட பிரெயினில்
முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட இமோஷன், நம்மளோட ட்ரீம்ஸோட தாட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிறது வந்து லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு பிரெயினில் ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் தான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிரெயினில் அங்கே ஒரு ஃபீல், நீங்கள் ஒரு இமோஷன், நீங்கள் வந்து அந்த லிம்பிக் சிஸ்டத்தோட வேலை என்னென்னா, இஃப் யூ ஃபீல் ஹாப்பி, நீங்கள் வந்து ஒரு விஷயம் யோசிச்சு அது ஹாப்பி ஆனால் அது வந்து ஓகே இது இவங்களுக்கு வேணும். இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைட் ஆர் ஃபீல் குட், நீங்கள் வந்து ரொம்ப அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலைன்னா அந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன பண்ணுமா அப்படின்னா அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய அடுத்த ஃபோர்ஸ் வந்து எங்கே கொடுக்குமானா நம்மளோட நெத்தியில் அந்த பிரெயினோட அந்த எண்ட் அந்த டெய்ல்னு கூட வச்சுக்கலாம், அதுக்கு பேர் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ அது தான் வந்து லிம்பிக் சிஸ்டத்தில் என்ன நடக்குது, ஐ மீன் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை கொண்டு வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வர ஒரு விஷயத்தை வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் பிரெயினில் அதுதான் வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வருது. ஓகே, அப்போ எப்படி ஆக்ஷனுக்கு அது கொண்டு வருது அப்படின்னா, லிம்பிக் சிஸ்டத்தில் என்ன இருந்து நீங்கள் எஸ் ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த லிம்பிக் சிஸ்டம் இந்த பர்சனுக்கு இது வேணும், ஏன்னா அவங்க குட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கவும் அதுதான் டெசிஷன் மேக் பண்ணி அதுக்குரிய ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு உங்களை உந்தும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ அப்போது இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம எல்லா இடத்துலையும் நீங்கள் நினச்சிக்கோங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் நல்லா உங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதோட ரீசன் வந்து இது தான். ஸோ ரிசர்ச் வைஸும் ஸ்டடீஸ் வைஸும் இது தான். அப்போ நீங்கள் வேண்டான்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது. இது எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஒரு பாஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், இது வந்து ஓகே, இந்த பாஸ் தான் வந்து லிம்பிக் சிஸ்டம், நீங்கள் வந்து இது ஓகே இது நல்லா இருக்கே இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பாஸ் ஒரு நல்ல விஷயத்த பாசிட்டிவாக எடுத்து சொல்கிறவராக இருந்தால் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் லைக் அதுக்கு அடுத்து இருக்கிற மேனேஜர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ், அவங்களுக்கு கீழே இல்லை டெவலப்பர்ஸ் எல்லாமே இந்த பாஸோட ஒரு கமெண்ட்டை எடுத்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் பாஸே வந்துட்டு இது நல்லது இல்லை இது செய்யலாம்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறவங்களும் அதே நெகட்டிவிட்டிக்கும் அதே ஒரு எண்ணங்களுக்கும் தான் போயிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த அந்த லிம்பிக் சிஸ்டத்தோட மெயின் பாயிண்ட். ஸோ செரோட்டோனின்ங்கிறதும் செக்ரீட் ஆகி அதுவுமே வந்து எங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா பிரெயினோட அதர் ஆர்கன்ஸில், நீ வந்து இந்த இதை பண்ணு, ஏன்னா செரோட்டோனின் தான் டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப முக்கியம், ஹாப்பிக்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும் சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த செரட்டோனினையும் அதுக்கப்புறம் தான் தேவையான இடத்துல தேவையான விஷயத்தை செக்ரீட் பண்ணி செரட்டோனினை இதை வந்து உந்துதல் பண்ணி ஹாப்பியாக ஆனால் மட்டும்தான் ஆக்ஷனுக்குள்ளே இறங்க முடியும் அப்படின்னு ஸ்டடீஸே சொல்லுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து சும்மா ஹாப்பியாக இருங்க, ஃபீல் பண்ணுங்கள், நீங்கள் உணர்ந்தால் தான் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் சும்மா வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட பாடி வைஸும் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் வைஸ் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் இமோஷன் கரெக்டாக ஹாப்பியாக இருந்தால் தான் உங்கள் லிம்பிக் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகும், பாசிட்டிவாக அதுவும் இருக்கும், அப்போ தான் பிரெயினோட எல்லா அதர் பார்ட்ஸும் அதை எடுத்து ஒர்க் பண்ண வைக்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சொல்லிட்டேன் செரட்டோனின் அண்ட் இமோஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அப்போ இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது நம்மளோட உடம்புல சக்ரா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாக்ரல் சக்ரா, அதாவது நம்மளோட சாக்ரல் சக்ரா, நான் ஏற்கனவே சக்கரங்களுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதில் சாக்ரல் சக்ரா தான் நம்மளோட ஜனன உறுப்புகள் அண்ட் அப்புறம் கிட்னி யூபி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்மளோட சாக்ரல் சக்ரா தான். ஸோ அந்த சாக்ரல் சக்ராவோட இமோஷன் என்ன அப்படின்னா இரிட்டேஷன் அண்ட் இமோஷன்ஸ் அண்ட் அட்ராக்டிங் அதர்ஸ், அதாவது இரிட்டேஷன் இல்லாமல் நல்ல இமோஷனோட பாசிட்டிவாக இருந்தால் தான் எல்லாரையும் என்ன வேணுமோ அதையும் ரிலேஷனே நம்மளோட உறவுகள்லையுமே எது வேணுமோ அது எல்லாத்தையுமே அட்ராக்ட் அப்படின்னாலே இந்த சாக்ரல் சக்ரா தான். அண்ட் கிரியேட்டிவிட்டி,
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணோன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அது பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதை கொடுக்கறதுக்கும் சாக்ரல் சக்கரா வந்து உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த சாக்ரல் சக்கராவை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். சாக்ரல் சக்கரா வந்து இமோஷன் வைஸ் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம குறைக்கணும். அதுக்கப்புறம் சாக்ரல் சக்கராவை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு கலர் வந்து ஆரஞ்ச். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் சில ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆரஞ்சு கலரோட வந்து ஓகே எந்த ஒரு இமோஷனுக்கும் எதுக்குமே வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவங்க போட்டிருப்பாங்க. பட் ஆனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஆரஞ்சு கலர் அது அதிகமாகவும் போகக்கூடாது, குறையாகவும் ஆகக்கூடாது. குறையாக இருந்ததுன்னா சொல்லுவாங்களே உனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதே இது அதிகமாக இருந்தால் ஓவராக அட்ராக்டாக இருப்பாங்க, ஓவராக இமோஷன் பர்சனாக இருப்பாங்க. ஏன் அவங்க பேசலை, ஏன் இது கிடைக்கல அப்படின்னு ரொம்ப இதாக இருப்பாங்க, எப்பயுமே இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஸோ அப்படி என்னென்னா சாக்ரல் சக்கராவை பேலன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாக்ரல் சக்கரா வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். லைக் ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல்ஸ், ஆரஞ்சு கலரில் ரிங்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற மூலமாகவும் சாக்ரல் சக்கரா வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இன்னொன்று, சாக்ரல் சக்கராவை எப்பயும் பேலன்ஸாக வச்சுக்கிற ஒரு ட்ரிங்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட இந்த மாதிரி இரிட்டேட் ஆனாங்கன்னா செம்பருத்தி பூ, அது வந்து அந்த இதழ் இருக்கு இல்லையா, அந்த இதழை மட்டும் எடுத்து அது ஒரு ரெண்டு இதழ் இல்லை ஒரு மூணு இதழ் எடுத்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டுட்டு இவ்வளோண்டு இஞ்சியை தோல் நீக்கி தட்டி போட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அதை மட்டும் அதில் போடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொதிக்க விட்டு வடிகட்டி ஒரு டீயாக குடிச்சிங்க. ஒன்று இமோஷனாக இருக்கிறப்போ இல்லை ரெகுலராகவே நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தாலும் உங்களோட சாக்ரல் சக்ரா அதாவது சாக்ரல் சக்ரா வந்து அக்யூபஞ்சரின் விதிப்படி நீர் பூதம். ஸோ உங்களோட நீர் பூதம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கிட்னிக்கு மேலே தான் அட்ரினல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கார்டிசால்லாம் சுரக்கிற ஒரு விஷயம். ஸோ அதையும் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு அந்த செம்பருத்தி பூ வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட சாக்ரல் சக்ராவை நீங்கள் பேலன்ஸாக வச்சிங்கன்னா எந்த ஒரு குற்ற உணர்ச்சி, அதுவும் மெயின் குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இரிட்டேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்போது செரட்டோனின் ஹாப்பி ஹார்மோன்ஸ் பாடியில் செக்ரேட் ஆகும். அதனால பிரெயினில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து சாக்ரல் சக்கரம் மூலமாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாக்ரல் சக்கரா தான் எந்த ஒரு தடங்களுக்கும் காரணம்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து சக்கராவோட பெரிய ஒரு டாபிக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோன்னா சாக்ரல் அப்படின்னாலே தடங்கள், எந்த ஒரு தடங்கள், உனக்கு ஏதாவது கிடைக்கலையா, எனக்கு எதுவுமே கிடைக்காதுப்பா, நான்லாம் அப்படி கிடைக்கிற பர்சனே கிடைக்கிறது, நான் நினைக்கிறதே என்னை வந்து சேராது இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே சாக்ரல் சக்கரா வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். ஓகே, இதுக்கு ஒரு முத்ரா. இதே தான் சாக்ரல் சக்கராவையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஓவராக எக்ஸைட் ஆகாமல் ரொம்ப தலைக்கணமாக எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஆப்போசிட் ஃபீல்க்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு முத்ரா, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு முத்ரா தான் குபேர முத்திரை. ஸோ நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் குபேர முத்திரை பண்ணால் நம்ம கோடீஸ்வரங்களாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்வாங்க. ஸோ குபேர முத்ராவோட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம கை விரல்களில் ஒவ்வொரு விரல்களுமே ஒவ்வொரு பூதங்களை குறிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த விதத்தில் சுண்டு விரல் நீர்பூதம், நம்மளோட மோதிர விரல் மண்பூதம். ஸோ மண்பூதம் ஒரு தலைக்கணம் அதெல்லாம் வராமல் ஒரு ஓவராக வந்து நான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கிறது தான் மண்பூதம். அதே மாதிரி மண் அதிகமாயிடுச்சு நம்ம உடம்புல அப்படின்னாலுமே நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பூதம் வந்து இது தான். ஸோ அதனால அது அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மண்பூதமும் ரொம்ப இமோஷனாக ஹைப்பராகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை ரெண்டையும் இப்படி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு இப்படி மடிச்சுட்டு மீதி இது காற்று பூதம், ஆகாய பூதம் ஃபோர்ஸ் கொடுக்கும். காற்று பூதம்
தேவையில்லாத ஒரு கம்பேரிசன், ஒரு ரிப்பீட்டட் தாட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் கொண்டு வரும். ஒரு வில் பவர் கொடுக்கும். ஃபயர், ஃபயர் எப்பயுமே ஒரு நெருப்பை, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பேலன்ஸ், ஏன்னா இதெல்லாம் அதிகமாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து குபேர முத்திரை. நீங்கள் இப்படி உள்ளங்கையை மேல் பார்த்த மாதிரி தினம் காலையில் ஒரு காம நேரம் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே இந்த முத்திரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே, அதாவது பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் சக்கரங்களை இதில் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிற விஷயங்களை செய்கிறதுக்குரிய கான்ஃபிடென்ஸும், அதே மாதிரி ரொம்ப எப்பயுமே சோகமாக இருக்கிற உணர்வும் இல்லாமல், ஏன்னா அந்த உணர்வு இருந்தாலும் உங்களால் வேலை பார்க்க முடியாது. ஸோ அது எதுவுமே இல்லாமல் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த முத்ரா வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இதை இன்னும் நல்லா அதிகப்படுத்தலாம் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் செய்கிற மாதிரி நீங்கள் உங்களோட எண்ணங்களை வந்து திருப்பி திருப்பி எழுதலாம். ஸோ எழுதுறது மூலமாக நம்ம, நான் சொன்ன மாதிரி அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். அதை எழுதும் போது ஃபீல் பண்ணி எழுதணும், ஃப்யூச்சரில் இது நடக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இதை மேனிஃபெஸ்டேஷன், நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம், மேனிஃபெஸ்டேஷன் நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை பலிக்க வைக்கிற ஒரு விஷயத்த நான் அப்போ சொன்ன மாதிரி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நீங்கள் எழுதுறது மூலமாக உறுதிப்படுத்திட்டு, ஓகே லிம்பிக் சிஸ்டம் சொன்னதை இவங்க உறுதிப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அது வேலை பார்க்க, அதுக்குரிய வழிகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு படுறதுக்குரிய கான்சன்ட்ரேஷனை கொடுத்து ஆக்ஷனை கொண்டு வரும், அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக. ஸோ அதனால இதை விட இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை எழுதுங்க. அதனால தான் அப்போலாம் அந்த காலத்தில் வந்து நிறைய வந்து மந்திரங்கள்லாம் எழுதுங்க எழுதுங்கன்னா, மந்திரம் எழுதும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத நினச்சிட்டே, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நினச்சிட்டே தான் மந்திரம் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்க நிறைய பேர், அது எழுதும் போது அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போது இது நடக்கணுன்ற அவங்க ஃபீலிங்ஸ் அந்த இமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகி லிம்பிக் சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகி ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த மந்திரங்களும் கூட, அது எந்த மந்திரங்களாக இருந்தாலுமே. ஸோ நல்லா உங்களோட விஷயங்களை எழுதுங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான வழியும் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் நினைக்கலாம், ஓகே நான் வந்து உந்து சக்தியோடு தான் இருக்கேனா, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்குரிய வில் பவரோடு தான் நான் இருக்கேனா, எனக்கு இந்த இரிட்டபிலிட்டி இல்லையா, சுருக்கமாக சொல்லப்போனால் என்னோடய சாக்ரல் சக்கரா வந்து எனக்கு பேலன்ஸ்டாக இருக்கா, நான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு பல்ஸ் மெத்தடே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு பெரிய கிளாஸாகவே எடுக்கணும், ஒரு நல்ல அவ்வளோ பெரிய ஒரு விஷயம், இதை நான் உங்களுக்கு ஒரு டிப்பாக எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேங்க. ஸோ இப்போது வலது கை எடுத்துக்கோங்க, வலது கையில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு விரலுக்கு கேப் விட்டுருங்க, அதுக்கு அடுத்து இன்னொரு விரல், அதுக்கு அடுத்த விரல். ஸோ இந்த க்ரீஸ்லேருந்து ஒன்று ரெண்டு மூணாவது ஸ்டெப் வைங்க, வச்சு அந்த இடத்த நீங்கள் உங்கள் பல்ஸில் பாருங்கள். பார்க்கும்போது இதுதான் வந்து நீர் பூதத்தை, அதாவது நீர் பூதத்துக்குரிய டேஸ்ட் வந்து உப்பு. ஸோ அதை கண்டுபிடிக்கிற ஒரு பல்ஸ், டேஸ்ட் தெரப்பியில் பார்க்குற பல்ஸ் வந்து இதுதான். அக்யூபஞ்சர் படி கிடையாது, அக்யூபஞ்சர் பல்ஸ் வேற இருக்கு. ஸோ டேஸ்ட் தெரப்பி படி உப்பு சுவை கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் அந்த சாக்ரல் சக்கரா பேலன்ஸ்டாக இருக்கீங்களாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படின்னா, நீங்கள் தொடரும்போது உங்களோட நாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்ததுன்னா நீங்கள் ரொம்ப ஒரு இமோஷன் பர்சன், நீங்கள் எதையுமே ரொம்ப அச்சீவ் பண்ணணும்னு ஓவராக துடிக்கிறாள், ரொம்ப ஓவராக துடித்தாலும் அது தப்பு. ஸோ உங்கள் நாடி அப்படி ரொம்ப ஓவராக எப்பயுமே வந்து ஒரு வேலையை முடிக்கலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆவேனா அப்போவும் அது இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் குறைக்கணும், இமோஷனை ஆட்டோமேட்டிக்காக அது குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த சுவையில் அந்த நாடியே எனக்கு தெரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கீங்க, உங்கள் பாடியில் உப்பு சுவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஏன் உப்பு
வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி நிறையா இன்சுலின், ஹை இன்சுலின் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டயபெட்டிக் பர்சனாக இருந்து ஏதோ ஒரு விஷயங்கள்னால உப்பு சோடியம் வந்து நிறையா உங்களுக்கு வந்து வெளியேறியிருக்கலாம், இல்லை இமோஷனலாக ரொம்ப வீக்காக இருக்கலாம். இது என்னன்றதை ஆனால் அதை நீங்கள் உங்கள் மருத்துவர் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் இமோஷனலாக எப்படி இருக்கீங்கன்றத கண்டுபிடிக்கலாம். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உப்பை வந்து நீங்கள் குறைக்கலாம். குறையா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்ல காய்கறிகள் எடுக்க ஆரம்பிக்கலாம். காய்கறிகள் எடுத்தாலே நல்ல பச்சை காய்கறிகள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காய்கறிகள்லேயே உப்பு சுவை, நல்ல உப்பு சுவை வந்து காய்கறிகளில் தான் இருக்குது. ஸ்மூத்திஸ் நல்லா குடித்தோம் அப்படின்னாலுமே பச்சை காய்கறிகளை அப்படியே ஸ்மூத்தியாக மிக்சியில் அடித்து குடித்தோம்னாலும் அதில் இயற்கையானவே உப்பு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு உந்து சக்தியோட உங்களுக்கு அந்த சர்க்கரை கம்மியாக இருக்குன்னா நல்ல ஒரு ரா ஸ்மூத்திஸ் வந்து நீங்கள் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நீங்கள் குடிக்கலாம். முக்கியமாக ஜீரகம் வந்து அந்த வெஜிடபிள்ஸில் ஸ்மூதி பண்ணும்போது குடிச்சிங்கன்னா உங்களோட உப்பு சுவை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது போக ரொம்ப ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு உப்பு லாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அது நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகலாம். ஸோ இந்த ஒரு பல்ஸ் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே பார்க்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு. ஸோ ஏன் இந்த டேஸ்ட் கம்மியாக நம்மக்கிட்ட, நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, உனக்கு சூடு சொரணும் இல்லையா, உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அதுதான், அதே விஷயத்தை தான் நம்ம இங்கே வந்து கொண்டு வரோம். ஸோ இதை நீங்களாகவே உங்கள் பல்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சில சமயம் ரொம்ப டவுன் ஆகி நம்ம உட்காருவோம்ல, அந்த சமயத்தில் இப்போ மட்டும் நான் டவுனாக இருக்கேன், நான் நினச்சதை அச்சீவ் பண்ண அடிக்கடி நான் வந்து ரொம்ப இதாகிடுறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லெமன் அண்ட் லாவெண்டர் இந்த ரெண்டையுமே வந்து ஒரு 5-5 சொட்டு போட்டு ஒரு 10 ml தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளெண்ட் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் டவுன் ஆகுறீங்கோ அப்போல்லாமே வந்து உங்களோட இந்த க்ரீஸில் தடவிட்டு ஸ்மெல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு பூஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த நேரம் உங்களுக்கு தேவையான ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் ஸ்டடீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அதனால தான் மிந்தி சொல்லுவாங்களே லெமன் கையில் கொண்டு போங்க, ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா கையில் வந்து எலுமிச்சம்பழம் கொண்டு போங்க, நல்லபடியாக எல்லா காரியமும் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ், எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஹாப்பியை கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பேச போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு லெமன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு பேச மாட்டீங்க, நீங்கள் பேசுகிறத ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் கேட்டுக்கிற மெத்தடில் நீங்கள் பேசுவீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த லெமன் கொண்டு போகிறது. ஸோ அந்த விதத்தில் இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறமும் இன்னுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா மலர் தீர்வில் ரெட் செஸ்ட்நட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நீர் பூதத்தை அழகாக பேலன்ஸ் பண்ணும். அது எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்குது. அது ஒரு 4-4 பில்ஸ், ஒரு நாளைக்கு 3 வேளை எடுத்துக்கலாம். ஸோ அதன் மூலமாகவும் உங்கள் சாக்ரல் சக்கரத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பான முறையில் நீங்கள் நடத்திக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லென்த்தி வீடியோ தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்காகவும், ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயங்கள் மூலமாகவும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயாவது ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி அதை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.